கர்நாடகா கூட காவிரி தொடர்பான பிரச்சனையும் முடிவு பெறாம கிடக்கக்கூடிய சூழல்ல சோமண்ணா ஜல்சக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒருதலை பட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பார்த்தீர்கள். தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு வருகின்ற அளவுக்கு யாரையும் செயல்பட்டால் அதை எடுத்து அதை சரி செய்வதுதான் இருக்கிறது. அதாவது அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக செயல்படுறது சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவர் நினைத்ததை அவர்கள் செய்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நாடாளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் நினைத்தவும் செய்தும் செய்ய முடியாது. அவர் செய்வது வாய்ப்பில்லை. வாக்கு சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகள் பார்த்தீர்கள் என்றால், இந்தியாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சிறந்த முறையில் சேவை செய்தார்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தும், பிரதமர் மோடியை எதிர்த்தும், அமித்ஷா எதிர்த்தும் தைரியமாக குரல் கொடுக்கவர் யார் என்றால் அது திமுகவிடம் மட்டுமே. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரும் 5000 கோடி தான். ஆனா யூபிபிஆர் பார்க்கும்போது 25000 கோடி, 14000 கோடி வெளியிடப்பட்டிருக்கு. இதுதான் தொடர்ந்து வந்து எங்கள் முதல்வர் வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற அளவிலே இந்த பாஜக அரசு இன்றைய செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல கோரிக்கைகளை வித்தோம், அவர்கள் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்தை எழுப்பி சரியான முறையில் தீர்வுகள் காண்போம். கர்நாடகா கூட காவிரி தொடர்பான பிரச்சனை இன்னொரு முடிவு பெறாம கடந்து கொண்டிருக்கிற சூழல்ல சோமண்ணா ஜல்சக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒருதலை பட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல, சோ திமுக எம்பிக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு வருகின்ற அளவுக்கு யாரையும் செயல்பட்டால் அதை எடுத்து அதை சரி செய்வதுதான் இருப்பது வேலை. அமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக செயல்படுறது சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அவர் நினைத்ததை அவர்கள் செய்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நாடாளும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் நினைத்தவும் செய்தும் செய்ய முடியாது. அவர் செய்வது வாய்ப்பில்லை. இடுப்பு வலிப்பதை ஆரம்பித்திருக்கு. விரைவில் வந்து பிரசவம் ஆயிடும், அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்த முறையாவது அடக்கமாக அமைதியாக மரியாதையுடன் செயல்படுவார். மக்கள் நலனுக்காக செயல்படுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.